அனைவருக்கும் வணக்கம். ஐடியா ஸ்கில்ஸ் அகாடமியிலேருந்து நளினா இன்றைக்கு உங்கள் முன்னாடி புதிய தகவல்களுடன் இந்த மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி என்ற கோர்ஸை குறித்து பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள செக்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா என்ன, அது அதில் என்னென்னலாம் படிக்கலாம், எப்படிப்பட்டவர்கள் படிக்கலாம், என்ன ஸ்கோப்ஸ் அதில் இருக்குது, இந்த காரியங்களை குறித்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு வந்து இந்த கோர்ஸ்லேருந்து ஒவ்வொரு பாடப்பிரிவை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி இதை குறித்தெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கு ஹெமட்டாலஜி, பெத்தாலஜி இதை குறித்த தகவல்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஹெமட்டாலஜி பெத்தாலஜி என்பது வந்து ஒரு வேர் மாதிரி இந்த மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி கோர்ஸ்க்காக இந்த திட்டத்தில் வந்து முக்கியமாக பிளட் பற்றி வந்து நம்ம வந்து முழுமையாக படிப்போம். பிளட் அது எந்த இடத்துல வந்து உற்பத்தி ஆகுது, அது அந்த பிளட்னால் என்ன விதமான ஒரு ஆரோக்கியம் ஒரு சரீரத்துக்கு இருக்குது, அதே நேரத்தில் அதோட குறை அது தன்மை குறைந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா என்னென்ன வியாதிகள்லாம் வந்து வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத குறித்து வந்து இந்த ஹெமட்டாலஜின்ற படிப்பில் நம்ம வந்து படிக்கலாம். பிளட்டை பற்றி வந்துட்டு நிறைய டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்து என்னென்ன குறைபாடுகள் அதனால் ஏற்பட்டு இருக்குது ஒருத்தவங்களோட உடம்பில் அப்படிங்கிறத குறித்து ரொம்ப அழகாக இந்த ஹெமட்டாலஜின்ற படிப்பில் நம்ம வந்து பார்க்கலாம். ஹெமட்டாலஜின்னு சொல்லும்பொழுது பேசிக் ஹெமட்டாலஜி அப்படின்னு இருக்குது, அட்வான்ஸ்ட் ஹெமட்டாலஜி, இது ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து படிப்பீங்க. பேசிக் ஹெமட்டாலஜின்னு சொல்லும்பொழுது பிளட்டை பற்றி அது எத்தனை பிரிவுகள், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன டெஸ்டெல்லாம் அதில் போடலாம், இந்த காரியங்களை பார்ப்பீங்க. அட்வான்ஸ் ஹெமட்டாலஜியில் வந்துட்டு என்னென்ன டிசீஸ், அதனால் என்னென்ன டிஸார்டர்ஸ், அப்புறமா அதை குறித்த சில எப்படி அது சம்மந்தமான டெஸ்ட் வேறு என்னென்னன்றதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இது இன்னொரு பிரிவு சொன்னேன் பெத்தாலஜி அப்படின்னு சொல்லி. பெத்தாலஜி அப்படின்னு சொன்னாக்கா வந்து ரெண்டு பிரிவாக இருக்குது, கிளினிக்கல் பெத்தாலஜி ஒன்று, இன்னொன்று வந்து ஹிஸ்டோ பெத்தாலஜி. பெத்தாலஜி கிளினிக்கல் பெத்தாலஜி அப்படின்னு சொன்னாக்கா ஃபுல்லாகவே வந்துட்டு யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட், இது மாதிரியான காரியங்களை வந்து அதில் வந்து எப்படி அந்த டெஸ்ட்டை வந்து போடுறது அதை குறித்து வந்து முழுமையாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் கிளினிக்கல் பெத்தாலஜியில். ஹிஸ்டோ பெத்தாலஜின்னு சொல்லும்பொழுது இப்போ கேன்சர் நோய் அப்படின்னு இருக்குது ஒருத்தவங்க உடம்புல திடீர்னு வந்துடுச்சு, ஆனால் எடுத்த உடனே சிம்டம்ஸை வச்சு டாக்டரால் அதை வந்து கண்டுகொள்ள முடியும், ஆனால் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா தான் அது வந்து என்ன விதமான டியூமர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போது இதுதான் இந்த படிப்பு தான் வந்து முக்கியமாக ஹிஸ்டோ பெத்தாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஒரு டிஷ்யூவை வந்து எந்த இடத்துல அந்த டியூமர் இருக்குதோ அந்த டியூமரஸ் டிஷ்யூவை எடுத்து சிறியதாக வந்து பயாப்சி பண்ணி அதை வந்து ப்ராசஸிங் பண்ணி அதுக்கப்புறமா வந்து இது கேன்சர் டிஷ்யூ தானா இல்லை ஆர்டினரி டியூமர் தானா அப்படிங்கிறத வந்து பிரித்து காட்டுறது தான் வந்து ஹிஸ்டோபெத்தாலஜி என்ற படிப்பு. ஹிஸ்டோபெத்தாலஜி என்ற படிப்பு வந்து இந்த பயோடெக்னாலஜி கீழே வர ஒரு பிரிவில் ஒன்றாகும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டு பிரிவுகளுமே ஹெமட்டாலஜி பெத்தாலஜி இந்த ரெண்டு பிரிவுகள் மூலமாக முழுமையாக வந்து பாடி ஃப்ளூயிட்ஸை எடுத்து டெஸ்ட் போட்டு என்னென்ன வியாதிகள்ன்றதை கண்டுபிடிக்கலாம், டிஷ்யூவை எடுத்து டெஸ்ட்டு போட்டு என்னென்ன வியாதிகள் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். இது ரொம்ப வந்து ஒரு இந்த மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிலேயே வந்துட்டு ஒரு வேறான படிப்பு இந்த படிப்பு தான். இது சார்ந்து தான் வந்து மற்ற எல்லா படிப்புகளும் வந்து வரும். மற்ற எல்லா படிப்புகளும் என்னென்ன காரியங்கள் அப்படிங்கிறத குறித்து அடுத்த செக்மெண்ட்டில் உங்களோடு கூட நான் வந்து பேசுகிறேன். இன்றைக்கு இந்த தகவலை நீங்கள் வந்து பெற்றுக்கொண்டீங்க. உங்களுக்கு இதில் ஆர்வம் இருக்குது, இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கனாக்கா உடனடியாக இங்கே கீழே இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்ப்பீங்க, இந்த ஸ்க்ராலிங்கில் இந்த நம்பர், எங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து அதில் வருது. நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்கனாக்கா இன்னும் நிறைய தகவல்களை இதை குறித்து வந்து கொடுத்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து அட்மிஷன் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் விரைந்து வாங்க, ரொம்பவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.